ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாகவே இன்றைக்கி எக்ஸாம் வந்து ரொம்ப சூப்பராக எழுதிப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, ரொம்பவே சந்தோஷம். அதாவது அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம், ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். சரியா, அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டன் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோட்ஸ் இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லருக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் எதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் கீ ஆன்சர், அதாவது ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரியா, நான் அதிலே சொல்லியிருந்தேன் சில க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் அதாவது ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினுமே நான் டிக் பண்ணவே இல்லை. ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரியா, அதாவது எந்த கொஸ்டினுமே என்னென்ன கொஸ்டின் நம்ம எழுதிக்கோன்னு சொல்லி நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போடணும், அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரியாது, அதாவது ஃப்ரண்ட் பேஜில் நம்ம டிக் பண்ணணும். அது வந்து இப்போ இன்னைக்கு எக்ஸாம் நான் எழுதுனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போ டிக் பண்ணலை அப்படின்னா எங்களை பேப்பர் திருத்துவாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா கேட்டிருந்தீங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஆனால் அங்கே வந்த இங்கிலீஷ் வந்து எல்லாம் கவனிச்சாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அங்கே வந்து உங்கள் சூப்பர்வைசிங் வந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டிக் பண்ணியே ஆகணும். ஒருவேளை உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து அந்த வேலையை வந்து செய்கிற மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்களே டிக் பண்ணி மார்க் போட்டுருவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் கண்டிப்பாக நீங்கள் டிக் பண்ணியே ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு. சரியா, ஆனால் அந்த பையனுக்கு வந்து நான் ஆறுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா உங்கள் பேப்பர் வேல்யூவேட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து ஓகே நம்மளே பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் வெறும் 16 பேஜ் தான் எழுதிக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க. அதாவது நல்லா நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதாவது 2 மார்க்னால் எத்தனை பேஜ் எழுதணும், 16 மார்க்னால் எத்தனை பேஜ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர்லாம் இங்கே கணக்கே கிடையாது. 16 பேஜ் எழுதி பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்த பசங்களும் இருக்கிறாங்க, 16 பேஜ் எழுதினாலும் சரி இல்லை 40 பேஜ் எழுதி ஃபெயிலான பசங்களும் இருக்கிறாங்க. நான் நேற்றே சொல்லிட்டேன், பேஜுக்கெலாம் இங்கே மார்க்கே கிடையாது. நீங்கள் என்ன அங்கே எழுதிக்கிங்க அதுக்கு தான் மார்க்கு. இப்போ நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதனால் வந்து 2 மார்க்னால் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும், 16 மார்க்னால் நீங்கள் வந்து 4-5 பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் பேஜ் நம்பர் ஆஃப் பேஜுக்கு என்ன பண்ண கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து போடது கிடையாது. இதை நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, இன்றைக்கி எழுதின எக்ஸாம் வந்து நீங்கள் தெளிவாக இந்த ரெண்டு விஷயத்தை என்னன்னு சொல்லி பார்த்தா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. நான் இன்றைக்கி காலையிலே அதாவது நான் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம வந்து என்ன பண்ண கொடுத்துருந்தோம். சரியா, அந்த 2 டேஸ் ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறையா பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது சார் இங்கிலீஷ் எக்ஸாம் வச்சு நாங்கள் பார்த்தோம் சார், பழைய கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட வந்த மாதிரி தெரியலையே சார். ஆனால் நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பழைய கொஸ்டின்லேருந்து எந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த மாதிரி இல்லையே சார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். ப்ரிப்போசிஷனோ ஆர்டிக்கலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸோ இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸில் போய் ரிப்பீட்டடாக கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கிலீஷ் எக்ஸாம் மாதிரி ஃபிசிக்ஸ் எக்ஸாமையோ இல்லை மேக்ஸ் எக்ஸாமையோ இல்லை பைத்தானையோ இல்லை கெமிஸ்ட்ரியோ நீங்கள் நினச்சிடக்கூடாது. சரியா, ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது ஒன் வேர்ட்ஸ் வந்து எப்படி வேணால் நமக்கு வந்து கேட்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டும் தேர்ட் யூனிட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. அதை மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சரியா, மற்ற 3 யூனிட் கூட நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம பிளைண்டாக என்ன பண்ணிட முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டாக நம்ம சொல்லிட முடியாது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டும் தேர்ட் யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் நமக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் மாதிரி கிடையாது,
பழைய குவெஸ்சன் பேப்பரில் இருந்து நமக்கு ரிப்பீட்டடாக சில குவெஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் 2 மார்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதிகமாக. ஏன்னா 2 மார்க் வந்து நமக்கு எப்படியும் வரலாம், உங்களுக்கே நல்லா தெரியும். நமக்கு வந்து 16 மார்க்கை பிரித்து பிரித்து என்ன பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படினால 2 மார்க்கை கண்டிப்பாக நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தயவுசெய்து 2 மார்க்குக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா உங்களுக்கு மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா? அதனால் இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிறையா உங்களுக்காக நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.